வெல்கம் டு லைட் ஹவுஸ் கவர்மெண்ட் ஜாப் சேனல். நாம் இந்த வீடியோவில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கான மேக்ஸ் சொல்யூஷனோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 12x-1 அண்ட் 15x-1 இன்ட்டு x+2 த ஹோல் ஸ்கொயர். அதாவது 12x-1 த ஹோல் கியூப் மற்றும் 15x-1 இன்ட்டு x+2 த ஹோல் ஸ்கொயரின் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சம் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 12x-1 த ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்மு 15x-1 இன்ட்டு x+2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிறேன். நம்பர் 12 இருக்குது, அடுத்தது 15 இருக்குது. ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் எனக்கு என்ன கிடைக்குது, 60 கிடைக்குது. ஓகேங்களா, அதை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது x-1 த ஹோல் கியூப், இங்கே x-1 ரெண்டுமே காமனாக ஒரு டேர்ம் இருக்கா. இந்த டேர்மில் பவரில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எனக்கு எல்சிஎம். ஓகேங்களா, அதை எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே x+2 த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, ஸோ அதை எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டேர்ம் அப்படி தான் எனக்கு எல்சிஎமாக இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் ஈஸ் 16/25 ஆஃப் த சம். த ரேட் பர்சன்ட் இஃப் த ரேட் பர்சன்ட் அண்ட் டைம் இன் இயர்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 25/16 மடங்காக உள்ளது, மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டினில். ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் கொடுத்துருக்காங்க. நான் பிரின்ஸிபலை எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இயர்ஸை நான் ஒய்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ரேட்டை நான் இசட்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சிம்பிளிட்டி இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னவாக மாறுதுன்னு சொல்கிறாங்க, 25/16 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க. எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் மாதிரி 25/16 மடங்காக மாறுதுங்கிறாங்க, அதனால் நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயர்ஸும் ரேட்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், ஒய் கொடுத்துருக்கேன். ஆருக்கு பதிலாக நான் இசட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறப்போ நான் என்ன r=y அசியூம் பண்ணிக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, PNR/100 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, எனக்கு இங்கே இருக்கிற சம்மில் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கு, என்னென்னா அந்த சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 25 மடங்காக தான் இருக்கும். சரிங்களா, அதனால நான் 2500 ஒரு தொகையை அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 2500 எண்ணும் ஈக்குவலு ஆறும் ஈக்குவலு அப்படிங்கிறப்போ ரெண்டுமே நான் ஒய் தானே, ஸோ ஒய் ஸ்கொயர் ஆயிரும். டி எண்ணுக்கு அதெல்லாம் ஒய் போட்டுக்கிறேன், ஆறுக்கு அதெல்லாம் ஒய் போட்டுக்கிறேன். ஸோ அது ஒய் ஸ்கொயராக மாறிடுது. பை 100 ஈக்குவாலிட்டி எனக்கு எப்படியே மாறும், 16 மடங்காக மாறும். சரிங்களா, 2500 இருந்து 16 மடங்கு அப்படின்னா அது 1600 தானே இருக்கும். அப்படியே போட்டுக்கிறேன், ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். 25y² = 1600 ரெண்டையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு y = 40/5 அடிச்சுட்டேன்னா எனக்கு 8% கிடைக்குது. ஸோ ரேட் எனக்கு என்னவாக இருக்கும், ரேட் எனக்கு 8% இருக்கும். ரேட் எனக்கு 8% இருந்தது அப்படின்னா எனக்கு இயர் எவ்வளோவா இருக்கும், 8 வருஷமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 அட் 7% பர் ஆனம் இஸ் ₹4,347. த பீரியட் ஆஃப் இயர்ஸ் இஸ், ₹30,000 7% ஆண்டுக்கு வட்டி கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ₹4,347 என்றால் மொத்த ஆண்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது பிரின்ஸிபல் வந்து 30,000 கொடுத்துட்டாங்க, ரேட் வந்து 7% கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 4,347 கிடைக்குது. மொத்தமாக எனக்கு கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், பிரின்ஸிபலையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டினா 34,347 கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P இன்ட்டு 1+R/100 த ஹோல் பவர் N அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும், பிரின்ஸிபலோட சேர்ந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சமமாக இருக்கும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபலோட சேர்ந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 34,437 கிடச்சிருக்கு. பிரின்ஸிபல் எவ்வளவு, 30,000. ஸோ 1+R எவ்வளவு, 7% / 100 ஹோல் பவர் என்ன. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், 34,347 இருக்கா, இங்கே கீழே கொண்டு போகிறேன், டிவைடில் மாறிடும். ஸோ வந்து இதை நான் 3 கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1149/100 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிடைக்கும். ஸோ 107/100. ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே என்ன போட்டால் எனக்கு ஈக்குவலாக இருக்கும், எனக்கு வந்து நான் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் மேலே இருக்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தியான கல்குலேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறத வச்சு பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணோன்னா எனக்கு 10,000 கிடச்சிருமா. ஸோ கண்டிப்பாக வந்து மேலே இருக்கிற எண் எனக்கு என்னவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படியும் டவுட்டாக இருந்ததுன்னா 107 × 107 போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,1449 தான் கிடைக்கும்.
சரிங்களா. ஸோ அப்போ என் எனக்கு என்ன வரப்போகுது, 2 வருஷத்துக்கான எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 30,000 ரூபாய்க்கு 34,347 ரூபாயாக பிரின்சிபலோட சேர்ந்து எனக்கு கிடைக்க போகுது. த ரேட் பர்சன்ட் பர் ஆனம் வென் பிரின்சிபல் ஆஃப் 7,000 ஏர்ன்ஸ் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,680 இன் 16 மந்த்ஸ் இஸ் 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7,000 பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டித்தொகை 1,680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் அதை இங்கே எழுதிட்டேன் பிரின்சிபல் 7,000. அடுத்து என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 மாதம் கொடுத்துருக்காங்க. நான் இதை நான் இயற்கு கன்வெர்ட் பண்ணுறேன், என்ன வருது, 1 வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ மொத்தம் எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்க, 16 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன், 4/3 இயர்ஸ் வரும். ஓகேங்களா. ரேட் என்னென்னு எனக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 1,680 கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டான ஃபார்முலா என்ன, PNR/100. ஸோ PNR/100 பதிலாக பிரின்சிபலுக்கு பதிலாக 7,000 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இயர்ஸ்க்கு வந்து 4/3 times of years இன்ட்டு ரேட் எனக்கு தெரியாது 6 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், 100 போட்டுக்கிறேன். எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, 1,680 வருது. ஸோ வந்து எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 × 4/3 கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், என்ன வருது, 1,680. இங்கே பின்னத்துக்கு கீழே இந்த பக்கம் வரப்போ அது மேலே போயிடும். ஸோ 3 மேலே 70/4 கீழே எல்லாத்தையும் நான் கேன்சல் அவுட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, 18% கிடைக்குது. ஸோ நான் எனக்கு வந்து 1,680 ரூபா 7,000 வந்து வட்டி கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன ரேட் பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணணும், 16 மாதத்துக்கு கிடைக்கணும்னா நான் 18% இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1,680 ரூபா 16 மாதத்தில் 7,000 ரூபாய்க்கு வட்டி கிடைக்கும். இந்த வேல்யூ ஆஃப் 9.6 × 9.6 × 9.6 - 5.4 × 5.4 × 5.4 / 9.6 × 9.6 + 9.6 × 5.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து க்வெஸ்சனில் வந்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி இருக்குது, இதை நான் ஏன் அசியூம் பண்ணிக்கிறேன், ஏன் எதை அசியூம் பண்ணிக்கிறேன், 9.6 அசியூம் பண்ணிக்கிறேன், பீன் எதை நான் அசியூம் பண்ணிக்கிறேன், 5.4 அசியூம் பண்ணிக்கிறேன். இது எனக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்திருக்கு, 3 தடவை வந்திருக்கு. ஸோ நான் அதை ஏ க்யூப்னு எழுதிக்கிறேன், மைனஸ் இருக்குது மைனஸ் எங்கே அப்படியே போட்டுக்கிறேன். இது பி 3 தடவை வந்திருக்கு, ஸோ நான் பி க்யூப்னு எழுதிக்கிறேன். கீழே இருக்கிறது பாருங்கள், 2 தடவை வந்திருக்கு, ஸோ ஏ ஸ்கொயரு, ஏபி 2 வந்திருக்கு, ஸோ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா. நான் இதை எடுத்து அப்படியே இங்கே போடுறேன். என்ன வந்திருக்கு, இந்த ஃபார்மேட்டும் இந்த ஃபார்மேட்டும் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறது ஒரே மாதிரி இருக்குங்களா. ஸோ அதனால் நான் அதை கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். மீதி ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா, ஏவையும் பியையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா. ஸோ 9.6 A, பி 5.4, ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 4.2 கிடைக்குது. இஃப் A:B = 3:4 அண்ட் B:C = 8:9 தென் ஃபைண்ட் A:C அப்படின்னு கேட்குறாங்க. A:Bயோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:4 கொடுத்துருக்காங்க. B:C க்கு 8:9 கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஏபிசின்னு 3 எழுதிக்கிறேன். A:Bயோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3/4 கொடுத்துருக்காங்களா, ஸோ 3, பிக்கு நேராக 4 எழுதிக்கிறேன். அதே மாதிரி B:C க்கு 8:9 கொடுத்துருக்காங்களா, ஸோ பிக்கு நேராக 8, சிக்கு நேராக 9 அப்படி எழுதிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, A:B:C கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பிக்கு நேராக கொடுத்துருந்ததை அப்படியே எடுத்து சிக்கிட்ட எழுதிக்கிறேன். பிக்கு நேராக இங்கே 8 கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து அப்படியே நான் இங்கே ஏ கிட்ட எழுதிக்கிறேன். ஸோ நான் எனக்கு ஃபைனலாக நான் என்ன கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, A:B:C கேல்குலேட் பண்ணுறேன். 3 8s are 24, ஸோ 4 8s are 32, 9 4s are 36. இதெல்லாம் வந்து கேன்சல் அவுட் பண்ண அப்படின்னா எனக்கு A:B:C என்னவா கிடைக்குது, 6:8:9 கிடைக்குது. ஸோ A:Cயோட வேல்யூ என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏவோட வேல்யூ என்ன, 6 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். BCயோட வேல்யூ என்ன, 9, அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ரெண்டும் 3 டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது, A:C 2:3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஃபைன் த ராங் நம்பர் இந்த சீரீஸ், 69, 55, 26, 13, 5. இந்த சீரீஸில் ராங் நம்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதாவது தவறான எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே அந்த நம்பர் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எழுதுனா எனக்கு என்ன இருக்குது, 69, 55, 26, 13, 15 இருக்கா. இது ஒரு சீரீஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். என்ன சீரீஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 69s are 54 +1 55 வந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி 55 இந்த நம்பரை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க.
5 5s are 25 plus 1. ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு 26 கிடச்சிருக்கு, அதுதான் அடுத்த நம்பராக இருக்குது. அதே மாதிரி 26 இருக்கா, 26 ஆர் 12 ப்ளஸ் 1 எனக்கு என்ன கிடச்சிருக்கு 13 இருக்குது, அதுதான் அடுத்த நம்பராக இருக்கா. அதே மாதிரி 1 × 3 நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும், 3 கிடச்சிருக்குமா ப்ளஸ் 1 எனக்கு என்ன அந்த அந்த இடத்துல இருந்திருக்கணும், 4 நம்பர் இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ எனக்கு என்ன நம்பர் இருக்குது, 5 நம்பர் இருக்குது. ஸோ தப்பான நம்பர் எது, 5 தான் தப்பான நம்பர். இன்னும் 4 சம்ஸ் பாக்கி இருக்கு, மீதி இருக்கிற 4 சம்மையும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 4 சம் வந்து ஓரளவுக்கு டஃப்பான சம்மு, இது வரைக்கும் டிஎன்பிசியில் அந்த மாதிரி மாடல் சம்ஸ் கேட்டதில்லை, ஆனால் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சம்ஸோட சொல்யூஷனை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்ட் 1 வீடியோவை பாருங்கள்.